நண்பர்களுக்கு வணக்கம். எங்கே எனது 24 மணி நேரம்? இதை தான் இப்போ நிறைய பேர் தேடிட்டு இருக்கோம். எப்படி தான் போகுதுன்னே தெரியல, ஆனால் நேரமே கிடைக்கிறது இல்லைங்கிற புலம்பல் தான் நம்ம நிறைய பேர்கிட்ட இருக்குது. என்னோடய மாடித்தோட்டத்தை சேனலில் பார்த்த நிறைய நண்பர்கள் கேட்குற சில கேள்விகள், உங்களுக்கு வேலையே இந்த மாடித்தோட்டம் தானா, இல்லை நீங்கள் வேற எங்கேயாட்டு வேலை பார்க்குறீங்களா, வேலை பார்க்குறீங்க அப்படின்னா உங்களுக்கு மட்டும் எங்கேருந்து நேரம் கிடைக்குது, இப்படி பல கேள்விகள் வரும். நான் இங்கே ஒரு சாஃப்ட்வேர் கம்பெனியில் வேலை செய்கிறேன். காலையில் 9 மணிக்கெல்லாம் ஆஃபீஸ் போகணுன்னா சாயங்காலம் 7 மணிக்கு தான் ஆஃபீஸ்லேருந்து கிளம்புற அளவுக்கு ஒரு சின்சியர் தொழிலாளின்னு வச்சுக்கோங்க. எனக்கு கிடைக்கிற ஃப்ரீ டைம்னு பார்த்தா வார இறுதி நாட்கள் மட்டும்தான். எல்லாருக்குமே ஒரு நாளைக்கு 24 மணி நேரம் தான். என்ன மாதிரி சில பேருக்கு வேலைக்கு போனாலும் தோட்டம் போட நேரம் இருக்குது, சேனல் நடத்த நேரம் இருக்குது. ஆனால் நிறைய பேருக்கு எப்போவுமே வாழ்க்கை பிஸியாகவே இருக்கிற மாதிரி ஒரு உணர்வு. வார நாட்கள் வேலை வேலைன்னு ஓடிடுது. வார இறுதி வந்தால் தூங்கி எழுந்திரிச்சு மதியம் ஒரு நல்ல நான்வெஜ் சாப்பிட்டுட்டு சாயங்காலம் ஒரு படத்தை பார்த்தா அந்த நாளும் ஓடிடுது. அப்படி கடிகார மாதிரி ஓடிட்டே இருக்கு வாழ்க்கை. நின்று நிதானமாக எதையும் செய்கிறதுக்கு யாருக்குமே நேரம் இருக்கிறதில்ல. என்ன மாதிரி கொஞ்சம் பேருக்கு கிடைக்கிற நேரம் நிறைய பேருக்கு காணாமல் போகிறது எங்கே? நம்முடைய நேரங்கள் நமக்கானதாக இருக்கா, இல்லை மற்றவர்களால் களவாடப்படுகிறதா அப்படின்னு விரிவாக பார்க்கலாம். முதல்ல ஒரு கேள்வி, உங்கள் ஹாபி என்னன்னு கேட்டால் என்ன சொல்லுவீங்க? என்னடா இவன் டைம் மேனேஜ்மெண்ட்டுன்னா டைம் டேபிள் போடுங்க, காலையில் எந்திரிங்க, இப்படி ஆரம்பிப்பான்னு பார்த்தா சம்மந்தமே இல்லாமல் பொழுதுபோக்கு என்னன்னு கேட்குறானேன்னு யோசிக்கிறீங்களா? நான் எங்கள் ஆஃபீஸில் புது டீமோ இல்லை புது ப்ராஜெக்டோ டேக் ஓவர் பண்ணால் மொதல் மீட்டிங்கில் எல்லாரையும் அறிமுகப்படுத்திக்குவோம். பேர் என்ன, எந்த ஒரு டிகிரி முடித்த காலேஜ், இப்படி போகும் அந்த அறிமுகம். நான் எப்போவுமே எல்லாரையும் கேட்குற ஒரு கேள்வி, உங்கள் ஹாபி என்னங்கிறது தான். சொல்லி வச்ச மாதிரி ஒரே மாதிரியான பதில் தான் வரும். ஹாபியா சிவா? வாட்சிங் கிரிக்கெட், வாட்சிங் டிவி, லிசனிங் மியூசிக், இந்த மூணை விட்டால் வேறு எதுவுமே வராது. சரிடா, வாட்சிங் டிவினா என்ன மாதிரியான ப்ரோக்ராம்லாம் பார்ப்பீங்கன்னு கேட்டால் என்னத்தை போடுறானோ அதை பார்ப்பேன், செலக்ட் பண்ணிலாம் பார்க்க மாட்டேன் அப்படின்னு பதில் வரும். அடே, இதுக்கு பேர் ஹாபி இல்லைடா, சோம்பேறித்தனமாக பொழுத ஓட்டுறதுன்னு மனசுக்குள்ளே தோணும். லிசனிங் மியூசிக் அப்படின்னு சொல்கிறவன்ட்ட, சரி என்ன மாதிரியான பாட்டு பிடிக்கும், எந்த மியூசிக் டைரக்டர் பிடிக்கும்னு கேட்டால் அங்கேயும் ரசனங்கிறதே இருக்காது. சும்மா எல்லா பாட்டும் கேட்பேன், பேட்டை வந்தால் பேட்டை, விசுவாசம் வந்தால் விசுவாசம்னு எதையாட்டு கேட்குறதுக்கு பேர் தான் லிசனிங் மியூசிக் ஹாபி அப்படிம்பாங்க. ஏதாவது ஒரு ஜீவன் புத்தகம் வாசிக்கிறது, பெயிண்டிங் செய்கிறது, சமைக்கிறது, குவில்லிங், எம்ப்ராய்டரி ஒர்க் மாதிரி ஆர்ட் ஒர்க் செய்கிறது மாதிரி சொல்லி கேட்டதே கிடையாது. கேட்டு கேட்டு எனக்கே வெறுத்து போயிடும். இன்னும் கொஞ்சம் பேர் எங்கள் சிவா அதுக்கெல்லாம் டைம் இருக்குது அப்படின்னு சொல்லி ஒரே வார்த்தையில் முடிச்சுருவாங்க. எல்லாருக்குமே பிடிச்ச விஷயம் ஒன்று சின்ன வயசில் இருந்திருக்கும். அது படம் வரைகிறதா இருந்திருக்கலாம், பெயிண்டிங் பண்ணுறதா இருக்கலாம், கதை சொல்கிறதா இருந்திருக்கலாம். இப்படி ஏதாவது நமக்கு பிடிச்ச விஷயம் ஒன்று கண்டிப்பாக இருந்திருக்கும். அது கூட இல்லாமல் வளர்ந்துருப்போமா என்ன? நாளடைவில் அதை தொலைச்சிட்டு நம்ம ரொம்ப பிஸி ஆகிடுறோம். மலரும் நினைவுகள் மாதிரி சின்ன வயசில் நான் என்னமா படம் வரைவேன் தெரியுமா, நான் என்னமா கதை சொல்வேன் தெரியுமான்னு கொஞ்சம் அசைப்போட்டு மறுபடியும் அதை தொடங்குங்க, தானாக தேவையான நேரம் கிடைக்கும். 40-45 வயசில் உட்காந்து பெயிண்டிங் பண்ணால் யாரும் கழுத்தை பிடிச்சி நெருக்கி போகிறது இல்லைங்க. இப்படி செய்யணும்னு நினச்சாலே நம்ம தண்டமாக எங்கே நேரத்தை வீணடிக்கிறோம் அப்படின்னு புரிய ஆரம்பிக்கும். அதை மெதுவாக குறைச்சிக்கிட ஆரம்பிப்போம். இப்போ இருக்க பெரிய பிரச்சனையே என்னென்னா, கல்யாணம் ஆகிட்டாலே நமக்கு நாமே பெருசுங்க மாதிரி நினச்சிக்கிறது. 40 வயசில் கலர் பென்சில், கிரையான்ஸ்லாம் வச்சு கலர் அடிச்சுட்டு இருந்தால் பெரிய குத்தம்லாம் இல்லை. நான் பண்ணுறேன், படம் வரைவேன், கலர் அடிப்பேன், குயில்லிங் பண்ணுவேன். ஏன்னா எனக்கு சின்ன வயசுலேருந்தே இதெல்லாம் செய்ய பிடிக்கும். ரெண்டாவதாக, வாட்ஸ்அப், ஃபேஸ்புக் மாதிரி சமூக வலைத்தளம் அப்படின்னு சொல்லப்படுகிற இத்து போன விஷயங்களில் நம்ம தொலைக்கிற பொழுதுகள். இவ்வளோ பிஸியாக இருக்கிற நம்ம காலையில் எழுந்திரிச்சு ஒரு 10 பேருக்காவது வாட்ஸ்அப்பில் குட் மார்னிங், அப்புறம் தூங்க போகிற வரைக்கும் காலையில் இட்லிக்கு தொட்டுக்க வச்ச சட்னியில் உப்பு இல்லைங்கிறதுலேருந்து மதியம் லஞ்சில் சாப்பிட்ட பிரியாணியை ஃபோட்டோ எடுத்து ஸ்டேட்டஸ் போடுற வரைக்கும் வாட்ஸ்அப்பில் அப்டேட் கொடுத்துக்கிட்டே இருக்கும். அது தூங்க போகிறதுக்கு முந்தி குட் நைட் சொல்கிற வரைக்கும் தொடருது. வாட்ஸ்அப்பில் இவ்வளோ பிஸியாக இருக்கிற நமக்கு நேரமே இல்லாமல் போகிறதுல ஆச்சரியமே இல்லை. இந்த வாட்ஸ்அப், ஃபேஸ்புக்கிலலாம் செயற்கைத்தனமாக அன்பு மழையை பொழியாமல் நேரில் பார்க்கும்போது அன்பாக அக்கறையாக பேசுங்க, நிறைய நேரம் மிச்சமாகும். நான் எங்கள் ஆஃபீஸில் அடிக்கடி பார்க்குற ஒரு காட்சி, ஒரு 4-5 நண்பர்கள் சேர்ந்து உட்காந்துட்டு இருப்பாங்க, எல்லார் கையிலையும் மொபைல் இருக்கும், எல்லாரும் அதை தான் பார்த்துட்டு இருப்பானுங்க. அவன் உலகத்தில் அவன் முங்கி கிடப்பான், இவனுக்கு வந்த ஃபார்வர்டு அவனுக்கு அனுப்புவான், அவனுக்கு வந்ததை இவனுக்கு அனுப்புவான், ஆனால் அவனுங்களுக்குள்ளே பேசிக்கவே மாட்டானுங்க. பார்க்குற எல்லாருமே நிமிஷத்துக்கு 8 முறை மொபைலை அன்லாக் பண்ணி பார்த்துட்டே இருக்காங்க. மொபைலை பாக்கெட்டில் வைக்கிறான், 10 செகண்ட் கூட இருக்காது, மறுபடியும் எடுத்து பார்க்குறான், மறுபடியும் பாக்கெட்டில் வைக்கிறான். இப்படி தான் நம்மளுடைய பொழுதுகள் எல்லாமே வாட்ஸ்அப், ஃபேஸ்புக்னு பறிப்போயிட்டு இருக்கு. எனக்கு இந்த சேனல் இல்லை அப்படின்னா வாட்ஸ்அப்பே தேவை இல்லைங்க. இந்த சேனலில் நண்பர்கள் கேட்குற சில கேள்விகளுக்கு ஒரு நாளில் எப்பாவது பதில் அனுப்புறதோட எனக்கு வாட்ஸ்அப் வேலை முடிஞ்சுது. கொஞ்சம் கொஞ்சமாக இந்த ஃபார்வர்டு மெசேஜ், குட் மார்னிங் எல்லாம் நிறுத்தி ஒரு நாளைக்கு ஒரு 3 வேளை தான் வாட்ஸ்அப்பை ஓப்பன் பண்ணுறதுன்னு ஒரு முடிவு செஞ்சு பாருங்கள். அப்போ புரியும் நம்ம நேரத்தை எங்கே பறி கொடுத்துட்ருக்கோம் அப்படின்னு.
மூணாவதா நம்ம நேரத்தோட சீரியல் கில்லர். ஆமாங்க, சீரியல் தான். காலையில் 11 மணிக்கு ஆரம்பித்தா ராத்திரி 10 மணி வரைக்கும் நம்ம வீணாகிற நேரங்கள் தான் எவ்வளவு. ஒவ்வொரு சீரியலும் 500 எபிசோடு 1000 எபிசோடுன்னு போகுது. நம்ம ஆளுங்களும் என்னமோ காலையிலேருந்து வயக்காட்டில் போய் களை எடுத்து நாற்று நட்டு அறுவடைலாம் செஞ்சு களைச்சிட்ட மாதிரி நாலு முழுக்க கஷ்டப்படுறோம்ல, நமக்கு ஒரு பொழுதுபோக்கு வேணும்ல அப்படின்னு வெட்டி நாயம் பேசிகிட்டே அலையிறது. உழைப்புனா என்னன்னு ஒரு ஏக்கர் வச்சு குடும்பமாக அதில் பாடுபடுற ஒரு விவசாயிகிட்ட போய் கேட்டு பாருங்கள். 10 கிலோமீட்டர் சைக்கிள்லே போய் மில்லில் கால் கெடுக்க நாள் முழுக்க நின்று வேலை செஞ்சுட்டு மறுபடியும் 10 கிலோமீட்டர் சைக்கிள்லே வரவன்ட்ட போய் கேட்டு பாருங்கள், அவன் சொல்லுவான் உழைப்பும் களைப்பும் என்ன அப்படின்னு. இந்த சீரியல் அடிமைகள் பற்றி தனியாக ஒரு வீடியோவில் பேசுகிறேன். 1 மணி நேரங்கிறது எவ்வளோ பொண்ணானதுன்னு புரியணும். 2 மணி நேரம் ஓடுற விசு டைரக்ட் பண்ணுற ஒரு படத்தில் அவ்வளோ குடும்ப சிக்கலை எடுத்து ஒன்னன்னா சரி செஞ்சு 2 மணி நேரத்தில் படத்தை முடிச்சிருவார். ஆனால் இப்போ வர்ற சீரியலில் அவள் குடும்பத்தை கெடுத்து நடுத்தருவுக்கு கொண்டு வந்தே தீர்வேன் அப்படின்னு ஒரு வில்லி, என்ன அடித்தாலும் தாங்குறா அப்படிங்கிற மாதிரி ஹால்மார்க் முத்திரையோட இந்த பக்கம் ஒரு கதாநாயகி, சொம்பையாக சில ஆண்கள் கதாபாத்திரம், இப்படி ஒரு டெம்ப்ளேட்டில் தான் எல்லா சீரியலும் போகுது. இது 1000 எபிசோடு ஓட்டுறாங்க, நம்ம ரசனை அவ்வளோ மொக்கையாவோட போச்சு அப்படின்னு நினச்சாலே கடுப்பாகுது. இதை பற்றி நிறைய பேசணும், இந்த வீடியோவில் வேணாம். இப்போதைக்கு சீரியல் பார்க்குறத தவிர எனக்கு வேறு பொழுதுபோக்கே இல்லை அப்படின்னா சாகிற வரைக்கும் நீங்கள் டென்ஷனாகவே இருப்பீங்க, நேரமே இருக்காது, தலையில் நின்னாலும் உங்கள் மண்டையில் நேர்மறை எண்ணங்களே தோணாது. சீரியல் பார்க்குற நேரத்தில் நமக்கு பிடிச்ச எவ்வளோ விஷயங்கள் செய்யலாம். எல்லாரும் சீரியல் பார்த்தா நம்மளும் சீரியல் பார்த்து தான் ஆகணும்லாம் கிடையாது. கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள், வாழ்க்கையில் எக்கச்சக்கமான நேரம் நமக்காக இருக்குது. நம்ம தான் அது மேலே மண்ணள்ளி போட்டுட்டு அது மேலேயே உட்காந்துக்கிட்டு நேரம் இல்லை அப்படின்னு புலம்பிகிட்ருக்கோம். எங்கள் வீட்டில் சீரியல் எப்போவுமே பார்க்குறது இல்லை. சென்னையில் அப்பார்ட்மெண்ட்டில் இருக்கும்போது கூட சீரியல் ஓடாது. கோயம்புத்தூர் வந்த பிறகு இப்போ மொத்தமாகவே டிவி சேனல்கள்லாம் முழுக்கு போட்டாச்சு. கேபிள் டிஷ் டிவி எதுவுமே கிடையாது, மொத்தமாகவே ஒழிச்சு கட்டியாச்சு. இப்போ இருக்கிற நேரங்கள் எல்லாமே எங்களுக்கு தான். நீங்களும் முயற்சி பண்ணி பார்க்கலாம், குறைஞ்சது சீரியலை விட்டாவது வெளியே வாங்க, அப்போ தெரியும் அடே எங்கள் அப்பா இவ்வளோ நேரம் நமக்கு இருக்குதா அப்படின்னு. நமக்குன்னு உருப்படியாக 2-3 ஹாபி இருந்தால் அதுக்கு நாம் ஏதாட்டும் செஞ்சுட்டு இருந்தா வீட்டில் கழுத்தை பிடிச்சி இழுத்துட்டு போய் சீரியல் பார்த்தே ஆகணும்னு சொல்ல போகிறாங்களா என்ன, கொஞ்சம் யோசிங்க. இந்த பெருசுங்க எல்லாம் எதுக்கு இப்படி எடுத்த ஜென்மமே இந்த சீரியல் பார்க்குறதுக்கு தாங்கிற மாதிரி கிடையா கிடந்து சீரியல் பார்க்குறாங்கன்னே புரியலை. பேரம்பேத்தி கூட விளையாடுங்க, கதை சொல்லுங்க. எம்ஜிஆர் சிவாஜி படங்கள் பிடிக்கும் அப்படின்னா இணையத்தில் கொட்டி கிடக்கு பாருங்கள். படிக்க முடியும் அப்படின்னா படிக்க எவ்வளோ புத்தகங்கள் இருக்குது. நல்லதை சொல்லிக் கொடுக்க வேண்டிய தலைமுறையே இப்படி சொங்கிகளாக போனது கால கொடுமை. அடுத்ததா பெண்களுக்கு சீரியல் அப்படின்னா ஆண்களுக்கு கிரிக்கெட். நம்ம நாட்டில் நாட்டுப்பட்டு உள்ளவனாக காட்டிக்கணும் அப்படின்னா கண்டிப்பாக கிரிக்கெட் பார்த்தாகணும். ஒலிம்பிக்கில் அனாதை மாதிரி ஆர்ப்பரிக்க ஆளே இல்லாமல் ஓடுற இந்திய பிளேயர் எப்படி நாசமாக போனாலும் பரவாயில்ல, ஆனால் கிரிக்கெட் மட்டும் பார்த்தா போதும், அடுத்த பாரத ரத்னா உங்களுக்கு தான். அப்படி பார்த்தா நான்லாம் ஒரு பயங்கரவாதி தேச துரோகி அப்படின்னே சொல்லலாம். இந்திய கிரிக்கெட் அணி உலகக்கோப்பை ஃபைனலில் தோத்ததுக்கு கேக்லாம் வெட்டி கொண்டாடியிருக்கோம். இந்திய கிரிக்கெட் அணிக்கும் இந்திய தேசத்துக்கும் என்னடா சம்பந்தம், நம்மளை எந்த அளவுக்கு கூமுட்டையாக ஆக்கலாம் அப்படிங்கிறதுக்கு கிரிக்கெட் ஒரு சாட்சி. என்னமோ இவனுங்க 11 பேர் விளையாடி தான் இந்தியா தளர்ந்து நின்று நிற்க போகிற மாதிரி ஏகத்துக்கும் பில்டப் கொடுத்து தான் ஆகணும், ஏன்னா பல கோடிகள் கொட்டுற பிஸ்னஸ் ஆச்சே. கிரிக்கெட்டை உங்கள் வாழ்க்கையிலேருந்து ஒழிச்சு கட்டுங்க, எவ்வளோ நேரம் மிச்சமாகுதுன்னு தெரியும். கிரிக்கெட் பார்த்தீங்க நம்ம நிலநாட்ட போகிறது ஒன்றுமே இல்லை. உண்மையிலேயே ஸ்போர்ட்ஸ் பிடிக்கும் அப்படின்னா பார்க்குறதுக்கு எவ்வளோ நல்ல விளையாட்டுகள்லாம் இருக்குது அதை பாருங்கள். கடைசியாக விடியற்காலை எந்திரிக்கிறது. காலை பொழுதுகள் நமக்கு அப்படி ஒரு புத்துணர்ச்சியை கொடுக்கும். எந்த தொல்லையும் இல்லாமல் நமக்கு கிடைக்கிற நேரம் விடிய காலை தான். நான் தினமும் 4:30க்குலாம் எந்திரிச்சிருவேன். எந்திரிச்சு சேனல் வீடியோக்கு ஸ்கிரிப்ட் எழுதுறது, புதுசாக ஏதாவது சாஃப்ட்வேர் கற்றுக்கிறது, புத்தகம் படிக்கிறது அப்படின்னு நிறைய வேலைகள் அப்போ தான் நடக்கும். காலை பொழுது அவ்வளோ அருமையானது. பல பேருக்கு காலையில் 5 மணி அப்படின்னாலே நள்ளிரவு தான், ஏன்னா சீரியல் பார்த்துட்டு கிரிக்கெட் பார்த்துட்டு வாட்ஸ்அப்லாம் பார்த்துட்டு தூங்க போகிறதுக்கே 11 மணி ஆயிடுது. டிவி பார்க்குறதுக்காக 11 மணி வரைக்கும் முழிச்சிருக்கிறதுலாம் நம்ம ஆரோக்கியத்தில் நம்மளே மண்ணளி போடுற மாதிரி. அந்த காலத்துலலாம் 7 மணிக்கெலாம் ஊரே தூங்கிடும். இப்போ அது சாத்தியம் இல்லைனாலும் குறைஞ்சது 9:00 வரைக்காவது தூங்க போயிருங்க. காலையில் 5 மணிக்காவது எந்திரிச்சு உங்களுக்கு பிடிச்ச உருப்படியான விஷயங்களை செய்கிறதுக்காக வச்சுக்கோங்க. அப்புறம் புரியும் நம்மளோட நேரங்கள் காணாமல் போகலை, களவாடப்பட்டிருக்கு அப்படின்னு. நீங்கள் சொல்கிற எல்லாம் ப்ராக்டிக்கலாக சாத்தியம் இல்லை அப்படின்னு சொல்கிறவங்களுக்கு இதை நான் சொல்லியிருக்க விஷயங்கள் எதுவுமே புத்தகத்தில் படித்து இங்கே வந்து சொல்லலை. எங்கள் வீட்டில் இதுவரைக்கும் ஒரு சீரியல் ஒன்றது இல்லை, நான் கிரிக்கெட் பார்க்குறது இல்லை, இப்போ எங்கள் வீட்டில் டிவி சேனல் கூட கிடையாது. வாட்ஸ்அப் ஃபேஸ்புக் எல்லாம் தூக்கி போட்டால் கை கால்லாம் இழுத்துட்டு போயிடாது. குழந்தைங்களுக்கு நிறையா கதைகள் படித்து அவங்களுக்கு கதை சொல்லலாம், நமக்கு பிடிச்ச புத்தகங்களை படிக்கலாம், நமக்கு பிடிச்ச படங்களை தேர்ந்தெடுத்து பார்க்கலாம். அதை விட சீரியலும் கிரிக்கெட்டும் வாட்ஸ்அப்பும் ஃபேஸ்புக்கும் தான் முக்கியம் அப்படின்னு உங்களுக்கு தோணிச்சுன்னா கடவுள் உங்களுக்கு ஒரு நாளைக்கு 48 மணி நேரம் கொடுத்தா கூட
என்னத்தான் வாழ்க்கை, நேரமே கிடைக்கிறது இல்லை, ஒரே ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்குது அப்படின்னு சொல்லிக்கிட்டே அலைய வேண்டியதுதான். கடவுளே நேரில் வந்தால் கூட உங்களை காப்பாற்ற முடியாது. உங்களுக்குன்னு ஒரு தனித்துவம் இருக்கணும்னு நினைக்கிறீங்களா, இல்லை செம்மறியாட்டு கூட்டம் மாதிரி வாழ்ந்தால் போதும்னு நினைக்கிறீங்களான்னு முடிவு பண்ண வேண்டியது நீங்கள் தான். ஆனால் ஒருபோதும் நேரமே இல்லை அப்படின்னு நேரத்தை குறை சொல்லாதீங்க. இந்த வீடியோ பற்றி உங்கள் கருத்துக்களை சொல்லுங்கள். அப்புறம் உங்கள் ஹாபி என்னன்னு சொல்லுங்கள். என்னோடய ஹாபி பற்றி விரிவாக இன்னொரு வீடியோவில் பேசலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். இதுவரை சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நன்றி.